மக்கள் தொகை விகிதாசார அடிப்படையில் 25% தமிழக அரசு உயர்த்த வேண்டும் என்ற கோரிக்கையை பெரியார் அவர்களுடைய பிறந்த நாளிலே முன்னெடுத்திருக்கக்கூடிய மக்கள் அரசு கட்சியினுடைய மரியாதைக்குரிய தோழர் ரஜினிகாந்த் அவர்களுக்கும் இந்த கோரிக்கையை இங்கு வலுப்படுத்திருக்கக்கூடிய அனைத்து தோழர்களுக்கும் நான் சார்ந்திருக்கக்கூடிய மேற்பகல் இயக்கத்தின் சார்பாக வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். தொடர்பு நேரமின்மை காரணத்தினால் மிக சுருக்கமாக எனது கருத்தை பதிவு செய்ய விரும்புகின்றேன். இந்த கோரிக்கை என்பது பார்த்தோம்னா இந்த ஆர்ப்பாட்டத்தில் பெரிய அளவுக்கு இளைஞர்கள் திரண்டிருக்கிறார்கள். பின்னால் அமர்ந்திருக்கக்கூடிய அந்த இளைஞர்களினுடைய எதிர்காலத்திற்காகத்தான் இந்த கோரிக்கை முன்வைக்கப்படுகிறது. இனிவரும் காலத்திலாவது நமது பிள்ளைகள் அரசாங்கத்தினுடைய பதவிகளில் மிக முக்கியமான பொறுப்புகளில் மக்களுக்கான ஒரு நியாயமான ஆட்சியை அரசாங்க அதிகார நடைமுறைகளை வழங்க வேண்டும் என்கின்ற அடிப்படையில் இந்த கோரிக்கை ஜனநாயக கோரிக்கையாக பார்க்க வேண்டும். அன்பான தோழர்கள், எனக்கு முன்பு பேசிய தோழர்கள் குறிப்பிட்டதைப் போல பட்டியலின சமூக தோழர்களுக்கான இடஒதுக்கீடு முழுமையாக நிரப்பப்படுகிறதா என்றால் நிச்சயமாக இல்லை. திருமா அவர்கள் சொல்லிச் சென்றதைப் போல துவக்க நிலை பணிகளின் பணியிடங்களில் மட்டுமே இது ஓரளவு கடைபிடிக்கப்படுகிறது. உயர் அதிகார நிலைகளில் இது முழுவதுமாக நிராகரிக்கப்படுகிறது. ஆக இதை மிக கவனமாக எடுத்து நாம் பார்க்க வேண்டியிருக்கிறது என்றால் இன்றைய காலகட்டத்தில் தமிழ்நாடு உட்பட சமூக நீதி பேசுகின்ற தமிழ்நாடு உட்பட அரசு அதிகார மட்டத்திலே இந்த மதவெறி கருத்துக்களை உள்வாங்கிய பல அதிகாரிகளை நாம் பார்க்கின்றோம். ஜாதிய வெறி அடிப்படையிலே நடவடிக்கை எடுக்கக்கூடியவர்கள் நாம் பார்க்கின்றோம். சில நாட்களுக்கு முன்பு மேட்டுப்பாளையத்திலே அந்த சுவர் இடிந்து விழுந்து பட்டியலின மக்கள் படுகொலையான பொழுது அதற்கு போராட சென்றவர்கள் மீது காவல்துறை எப்படி நடந்து கொண்டது என்று பார்த்தோம். அதற்கு பின்னணியிலே சாதி உணர்வு இல்லாமல் வேறு என்ன உணர்வு இருந்திருக்க முடியும்? இப்படியாக அதிகார மட்டத்தில் நிலவக்கூடிய ஜாதி வெறி மத வெறி என்பது கேள்வி எழுப்பப்படாத ஒன்றாக இருக்கிறது. அதை யார் கேள்வி எழுப்புவார்கள்? அண்ணல் அம்பேத்கர் அவர்களையும் தந்தை பெரியார் அவர்களையும் படித்துச் செல்கின்ற நம் இளைஞர்கள் அந்த பதவிகளில் சென்று சேர்ந்தால் மட்டும்தான் அந்த கேள்வி எழுப்ப முடியும். அப்பொழுது சமூக நீதி என்று சாத்தியமாகும். இடஒதுக்கீடு என்று ஏன் தேவைப்படுகிறது? இடஒதுக்கீடு என்பது ஃபேன்சி ரிக்வெஸ்ட் அல்ல, டிமாண்ட் இல்ல. இந்த தேசம் மக்களுக்கானது, மக்கள் தான் தேசத்தை உருவாக்குகிறார்கள். அப்படின்னா குடியரசின் அர்த்தம் என்னவென்றால், ஒரு அர்த்தமாக பார்த்தோம்னால் இந்த தேசத்தினுடைய வளர்ச்சி வளம் இந்த ரெண்டையுமே அனைத்து மக்களுக்கும் சமமாக பங்கிடுவதுதான் அதனுடைய அர்த்தம். தேசத்தினுடைய வளத்தில் சமமாக பங்கு வேண்டும், வளர்ச்சியில் சமமாக நமக்கு தேவைப்படுகின்ற அளவிலே ஒதுக்கீடு வேண்டும். தேசத்தில் வளர்ற வளர்ச்சியும் நமக்கு பங்கு கிடையாது, வளத்திலும் பங்கு கிடையாது. நிலவளம், கனிம வளம், கடல் வளம் என்ற எந்த வளத்திலும் பட்டியலின சமூக மக்கள் உள்ளிட்ட யாருக்கும் எந்த விதமான பங்கும் கிடையாது. தேசத்தினுடைய ஜிடிபி இவ்வளவு உயர்ந்துருச்சு, இவ்வளவு பணம் நம்ம சம்பாதிச்சுட்டு இருக்கோம், இங்க வெளிநாட்டினுடைய அந்த அந்நிய செலாவணி நம்மளுக்கு இவ்வளவு தூரம் சேர்ந்திருக்கு, இவங்க போற கூப்பாடுல நமக்கு எத்தனை பங்கு இருக்கிறது, எத்தனை பங்கு இருக்குது? யார் உழைச்சி யாருடைய கல்வியிலே அறிவிலே செல்வத்திலே உழைப்பிலே வளர்ந்த ஒன்றது? நிலம் எங்களுக்கு சொந்தம், உழைப்பு எங்களுடையது, இந்த நாடு எங்களுடையது. ஆனால் வளர்ச்சியிலும் பலத்திலும் நமக்கு பங்கு கிடையாது. அப்படியே நம்ம நேராக இருக்கின்றோம் என்றால் இதன் காரணம் இதிலே நமக்கு பங்கு கிடைக்காது. அப்ப இந்த பங்கீடை குறித்து கேள்வி வேண்டியிருக்கிறதுனால் முதல் ஆட்சி அதிகாரத்திற்குள் நமது மக்கள் உள்ளே நுழைந்தால் மட்டுமே நம்ம கேள்வி எழுப்ப முடியும். அம்பானிங்கிற ஒருத்தன் அவனுடைய ஒரு வருட வருமானம் மட்டுமே தமிழ்நாடு பட்ஜெட் அளவுக்கு இருக்கு. 1.5 லட்சம் கோடி ரூபாய் பணம் சம்பாதிக்கிறார் ஒரு நபர். ஒட்டுமொத்த 8 கோடி மக்களுக்கு அவர் போடப்படுகின்ற பட்ஜெட்டும் 1.5 லட்சம் கோடி தான். இது நாடாது. 8 கோடி பேருக்கு 1.5 லட்சம் கோடி, ஒரு நபருக்கு 1.5 லட்சம் கோடி. இந்த பணம் யாரை நோக்கி தள்ளப்படுகிறது? இந்த நிலம் யாருக்கானதாக இருக்கிறது? இந்த பட்டியலின சமூக மக்களினுடைய இடங்களில் இருந்து இந்த சென்னையை சிங்கார சென்னையாக மாற்றுவோம் என்று அப்புறப்படுத்துகிறார்களே, அந்த நிலம் யாருது? இந்த ஊரை யார் உருவாக்குனது? இதையெல்லாம் யார் கேட்பது? என்னன்னால் இந்த சமூக மக்களுக்கான பிரதிநிதித்துவம் அதிகார வர்க்கத்தில் இல்லை என்றால் என்ன வேணா நடக்கிறது,
இதைத்தான் கேள்வி எழுப்ப வேண்டியிருக்கிறது. அந்த வகையில் மக்கள் தொகை விகிதத்தின் அடிப்படையில் இந்த இடஒதுக்கீட்டை நாம் கோருவது என்பது ஜனநாயக அடிப்படையிலான ஒரு கோரிக்கை. 2000 வருஷமா ஏமாத்தானதுக்கான நட்டையீடு குறைஞ்ச வச்சு இடியாவது கொடுத்தாகணும், இடியாவது கொடுத்தாகணும். ஆகவே இந்த இடஒதுக்கீட்டை நாம் தனியார் துறையை நோக்கி விரிவுபடுத்த வேண்டும். போல புரட்சிகளை சொன்னதை போல தனியாரை நோக்கி கொண்டோம். ஏனால் இன்னைக்கு இடம்பெறிய தூய்மை பணியாளர் எடுத்துக்கொண்டோம்னால் அது அரசு பணியாக ஒன்று வைக்கல, தனியார் கான்ட்ராக்ட் கொடுத்திருக்கான். அவன் இங்க இருக்கக்கூடிய மக்களை எல்லாம் சுரண்டி கொண்டு அவர்களை பணியில் அமர்த்துகிறார்கள். வெறும் 6000 ரூபாய் 8000 ரூபாய் சம்பளத்துக்கு ஊரக பகலில் ஊரக பகுதிகளில் 2000 ரூபாய் 3000 ரூபாய் சம்பளத்தை வச்சிருக்கக்கூடிய இந்த கார்பரேட் கம்பெனி, இந்த கார்பரேட் கம்பெனி இப்படியாக எல்லாத்தையும் தனியார் மயப்படுத்துகின்ற இந்த போக்கையும் தடுத்து தனியார் மயத்துக்கு எதிராக சண்டையிட வேண்டிய காரணம் முதலாளிக்கு எதிரான சண்டை மட்டுமல்ல, அதிலே சமூக நீதி அடித்து நெருக்கப்படுகிறது. அதற்காக நாம் எடுக்க வேண்டியிருக்கிறது. இதை அனைத்தையும் இணைத்துத்தான் இந்த இடஒதுக்கீட்டு கோரிக்கையை நாம் பார்க்க வேண்டும். அந்த வகையில் ஒரு முதல் கட்ட போராட்டமாக எடுத்திருக்கக்கூடிய தோழர் ரஜினிகாந்த் அவர்களுக்கும் மக்கள் அரசு கட்சி தோழர்களுக்கும் இங்கே இந்த கோரிக்கை வலுப்பெற வேண்டும் என்பதற்காக குரல் கொடுத்த அனைவருக்கும் நன்றி பாராட்ட வேண்டும், நமது வாழ்த்துக்களை பகிர வேண்டும். அந்த வகையில் எனது உரையை நான் இத்தோடு நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.